ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டூ ஃபர்க் அகடமி நான்கு பாலவிஷ்ணன் நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேம் த்ரீல உள்ள பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு கணக்கு கோடிட்ட எட்டு நிரப்புக இருப்ப என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் முதல் பத்து ஏல் எண்களின் சராசரி சரி முதல் பத்து ஏல் எண்கள் அப்படிங்கிறது என்னது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் 10 இதுதான் வந்து முதல் பத்து ஏல் எண்கள் ஓகே இப்போது இதோடைய சராசரி கேட்டிருக்காங்க இதை ரெண்டு மெத்தடில் செய்யலாம் ஃபர்ஸ்ட்டு ஆஷ்யூஷல் எப்பவும் செய்யக்கூடிய மெத்தட் என்ன மூணு 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 ஆறு ஆறு நாலு பத்து பத்தஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு ஆறு இருபத்தொன்று இருபத்தொன்னு ஏழு இருபத்தெட்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி அஞ்சு டிவைடட் பை சராசரி தானே கேட்டிருக்காங்க எத்தனை எண்ணிக்கை இருக்குது பத்து நம்பர் இருக்குது பத்தாலே டிவைட் பண்ணிடுவோம் ஆன்சர் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்படி தொடர்ச்சி வரக்கூடிய நம்பரில் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படின்ட்டு தொடர்ச்சி வரக்கூடிய நம்பரில் வந்து சராசரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நடுவில் உள்ள நம்பர் தான் அப்போ இதில் பத்து நம்பர் இருக்குன்னா இந்த நாளும் இந்த நாளும் பெயரும் அப்போ நடுவில் உள்ள இந்த ரெண்டு நம்பரை கூட்டிட்டு அதை ரெண்டு ஆள் வகுத்தோம்னா அதான் ஆன்சர் இப்போ இந்த ரெண்டு நம்பரும் கூட்டினா பதினொன்று பதினொன்று டிவைடட் பை ரெண்டு அஞ்சு புள்ளி அஞ்சு இது வந்து செகண்ட் மெத்தட் இது வந்து எப்போனா கண்டினியூஸாக வரக்கூடிய நம்பர்ல ஒன்று ரெண்டு மூணு நாள அஞ்சுட்டு இப்படி கண்டினியூஸாக வரக்கூடிய நம்பர்ல வந்து இந்த மெத்தட் எடுக்கலாம் நடுவில் ரெண்டு நம்பரை எடுத்து அதை ரெண்டால டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு சராசரி கிடைச்சிரும் இல்லைன்னா நீங்க எப்பவும் போல பத்து நம்பரையும் கூட்டி பத்தால டிவைட் பண்ணாலும் ஆன்சர் வரும் அடுத்தது பதினைந்து புத்தகங்களின் சராசரி இரநூத்தி முப்பத்தைந்து எனில் மொத்த விற்பனை விலை என்ன இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சராசரியும் வந்து அந்த விலையும் கொடுத்தாங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு மொத்த தொகை கிடச்சிடும் ஐயஞ்சி இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ரெண்டு மூவஞ்சா பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு பதினேழு மிச்சம் ஒன்று ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு பத்து பதினொன்று ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் இரநூத்தி முப்பத்தஞ்சு தான் வரும் இது எல்லாத்தி கொண்டு அஞ்சு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று மூணு ரெண்டு மூணு அஞ்சு மூணு மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ஸோ ரெண்டாவது கணக்கோட ஆன்சர் எவ்வளவு மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்த மூணாவது ரெண்டு ஒம்பது அஞ்சு நாலு நாலு எட்டு பத்து ஆகிய மதிப்பெண்களையும் சராசரி எல்லாத்தையும் கூட்டி டிவைட் பண்ணிட வேண்டியதான் ரெண்டு நாலு ஓகே ஏழு நம்பர் இருக்குது பதினொன்று பதினாறு ஓகே ரெண்டு ஒம்பதும் பதினொன்று பதினொன்று அஞ்சும் பதினாறு பதினாறு நாலு இருபது இருபத்தி நாலு இருபத்தி நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஓகேவா நாற்பத்தி ரெண்டில் எத்தனை நாளில் டிவைட் பண்ணணும் இல்லை எத்தனை நம்பர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு ஏழில் டிவைட் பண்ணணும் ஐஏல முப்பத்தஞ்சு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து எவ்வளவு ஆறு இதோட சராசரி வந்து ஆறு இல்லை ரொம்ப சிம்பிளான கணக்கு அடுத்தது முழுக்களான மைனஸ் பத்துலேருந்து பத்துக்கும் இடையிலுள்ள எண்களின் சராசரி இப்போ இதை எழுதுங்களேன் மைனஸ் ஒம்பது மைனஸ் பத்து மைனஸ் ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஜீரோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கும் பத்துக்கும் அப்படிங்கும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையிலுள்ள இடையே உள்ள எண்களின் சராசரி இப்போது இந்த ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸும் இருக்குது ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது இங்கே மைனஸ் பத்து வரைக்கும் இருக்குது இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது இப்போ இது எல்லாமே கேன்சல் ஆகிரும் சராசரி அப்படிங்கிறது இதற்கு ஜீரோ தான் வந்து இதோடைய சராசரி அடுத்த கணக்கு எட்டாம் வகுப்பில் உள்ள பதினைந்து மாணவர்களின் வயது பதிமூணு பன்னெண்டு பதிமூணு பதினாலு இப்படின்னு கொடுத்துருக்காங்க அம்மாணவர்களின் சராசரி வயது இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ண வரப்போது ஓகே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு எத்தனை டைம் இருக்குதுன்னு எழுதிக்கோங்க பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு டைம் வந்து பன்னெண்டு இருக்குது ஓகேவா அடுத்தது வந்து பாருங்கள் பதிமூணுங்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு டைம் இருக்குது அப்போது பதிமூணுங்கிறது ஏழு டைம் இருக்குது அடுத்தது பதினாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு பதினாலுங்கிறது நாலு டைம் இருக்குது அடுத்த பதினஞ்சு இருக்கா பதினஞ்செலாம் இல்லை இவ்வளோ தானே இருக்குது இப்போ ஏதோ கூட்டினீங்கன்னா எத்தனை வருது நாலு பதினொன்று பதினஞ்சு அப்போ பதினஞ்சு மாணவர்களோட டேட்டா கிடச்சிட்டு இப்போ ஏதோ மல்டிப்ளை பண்ணுங்கள் நாலு நாலு தடவை பன்னெண்டு இருக்குது அப்போ நாற்பத்தி எட்டு பதிமூணு ஏழு தடவை இருக்குது பைத்தி எழுபது மூல இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று நாலு பதினாலு பதினாலு இருபத்தெட்டு ஐம்பத்தி ஆறு இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது ஒம்பது பதினஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ஒன்று அஞ்சு அஞ்சு பத்து பத்தொம்போது நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு வருது நூற்றி தொண்ணூத்தஞ்சு டிவைடட் பை பதினைந்து ஓகேவா ஏன்னா பதினஞ்சு மாணவர்கள் இருக்காங்க இந்த எல்லா மாணவர்களோட வேல்யூவை கூட்டினா நூற்றி தொண்ணூத்தஞ்சு வருது அதை பதினஞ்சால் அடிச்சிங்கன்னா எவ்வளவுங்கிறது தான் இதோடய சராசரி ஓரஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு மூவஞ்சி பதினஞ்சு மிச்சம் நாலு இருக்கும் அப்போ நாற்பத்தஞ்சு ஒம்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு ஒரு மூணு மூணு பதிமூணு மூணா முப்பத்தி ஒம்பது இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து எவ்வளவு பதிமூணு இல்லை எப்போது நீங்கள் கூட்டும் போது நிறைய மெத்தடு உண்டு இப்படியே நீங்கள் கூட்டலாம் நீங்கள் நிறைய உங்களுக்கு கூட்டுறலாம் ஈஸின்னா இப்படியே கூட்டலாம் எப்படி பதிமூணு இருபத்தஞ்சி நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்ரெண்டு இந்த மாதிரி கூட்டலாம் ஆனால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எங்கேயாட்டும் ஒரு இடத்துல தப்பாயிட்டுனா ரொம்ப குழப்பம் அதற்கு வந்து எத்தனை எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து மல்டிப்ளை பண்ணி கூட்டுறது ஈஸி இந்த மெத்தடு தான் ஈஸியான மெத்தடாக அடுத்த கணக்கு பாருங்க அறிவியல் தேர்வில் பதினான்கு மாணவர்களின் மதிப்பெண்கள் வந்து ஐம்பதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கீழே கொடுத்துட்டு சராசரி மதிப்பெண் என்ன அதிகபட்ச மதிப்பெண் என்ன குறைந்தபட்ச மதிப்பெண் என்ன இதில் ஃபஸ்ட்டு குறைந்தபட்ச மதிப்பெண் அப்படிங்கிறது எவ்வளவு இதில் பத்து இருக்கு ஸோ குறைந்தபட்ச மதிப்பெண் பத்து அதிகபட்ச மதிப்பெண் ஐம்பதுக்கு அப்படிங்கும் போது நாற்பதுக்கு மேலே நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு ஸோ அதிகபட்ச மதிப்பெண்ணுங்கிறது நாற்பத்தேழு இப்போ சராசரியை கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் கூட்டி அந்த கவுண்டிங் வச்சு டிவைட் பண்ணிடுவோம் இப்போ இதை கூட்டுங்க ஹோல் ஃபுல் நம்பரை கூட்டுங்க முப்பது இருபது ஐம்பது அறுபது நூறு நூற்றி நாற்பது நூற்றி எண்பது இரநூத்தி பத்து இரநூத்தி நாற்பது இரநூத்தி எண்பது முந்நூற்றி பத்து முந்நூற்றி பத்தும் இருபதும் முந்நூற்றி முப்பது முந்நூற்றி அறுபது நானூறு நானூற்றி முப்பது வருது ஓகேவா அடுத்தது நம்ம விட்ட சின்ன சின்ன நம்பர்லாம் கொடுங்க நாலு மூணு ஏழு ஏழு அஞ்சும் பன்னெண்டு பன்னெண்டு நாலும் பதினாறு இருபத்தி மூணு இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஒம்பது முப்பத்தொம்பது சரி முப்பத்தஞ்சு முப்பத்தாறு தானே வரும் ஒரு நிமிஷம் நாலு மூணு ஏழு ஏழு அஞ்சு பன்னெண்டு பதினாறு பதினாறு இருபத்தி மூணு இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தாறு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று அறுபது அப்போ எவ்வளோ வருது நானூற்றி தொண்ணூறு இல்லை எத்தனை மாணவர்கள் டேட்டா கொடுத்துருக்காங்க பதினாலு மாணவர்கள் டேட்டா அப்போ நானூற்றி தொண்ணூறு டிவைட் பை பதினான்கு போட்டால் ஆன்சர் வரப்போகுது ஒவ்வொரு நாள் ஒரு ஏழையில் ஏழையில பதினாலு ஏழு ஏழா நாற்பத்தி ஒம்பது ஓகேவா ஒவ்வொரு ஏழையில இரு ஏழு பண்ணாலும் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது ஓரன் ரெண்டு முப்பத்தி அஞ்சு ஸோ இந்த கணக்குடைய ஆவரேஜ் மதிப்பெண் அப்படிங்கிறது முப்பத்தி அஞ்சு ஓகேவா அடுத்த கணக்கு அடுத்த கணக்கு பாருங்கள் ஒரு குழுவில் உள்ள பதினோரு மாணவர்களின் சராசரி உயரம் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் அவங்களோட உயரத்துல வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஒய்யோட மதிப்பை கண்டுபிடித்து இரண்டு மாணவர்களின் உயரத்தை காண்க அதாவது இங்கே ஒய் சென்டிமீட்டர் ஒய் பிளஸ் ஃபோர்னு இருக்கல இவங்க ரெண்டு பேரோடைய உயரத்தை கண்டுபிடிக்கணும் ஒய்யை கண்டுபிடிச்சாதானே தானே இதை கண்டுபிடிக்கணும் அதனால ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சி இவங்க ரெண்டு பேரோட உயரத்தை கேட்டிருக்காங்க ஓகே இந்த கணக்கு வந்து எப்படி செய்யலாம் எப்பவும் போல தான் பதினோரு மாணவர்களின் சராசரி உயரம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல பதினோரு மாணவர்கள் சராசரி உயரம் வந்து நூற்றி ஐம்பது அப்போ இந்த மாணவர்களோட இதை வந்து கூட்டுவோம் இப்போ நூற்றி ஐம்பதும் நூற்றி நாற்பது எவ்வளவு இந்த ரெண்டு கூட்டினிங்கன்னா எவ்வளோ வரும் முந்நூறுக்கு ஒன்று குறைச்சலாக இருக்குது ஓகேவா முந்நூறுக்கு ஒன்று கம்மி ஓகே அடுத்த இந்த ரெண்டு கூட்டினீங்கன்னா முந்நூறு அடுத்தது இந்த ரெண்டு கூட்டினீங்கன்னா இதையும் வந்து முந்நூறுக்கு ஒன்று கம்மியாக இருக்குது அப்போ உங்களுக்கு எத்தனை கிடைக்குது இங்கே ஒரு முந்நூறு இங்கே ஒரு முந்நூறு இங்கே ஒரு முந்நூறு கிடைச்சிட்டா இப்போ இந்த ரெண்டு கொடுத்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி நாலு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பத்தி நாலு ஓகே இரநூத்தி எண்பத்தி நாலு நூற்றி அறுபதும் நாலு பதினாலுக்கு நாலு மிச்சம் ஒன்று நாலு நானூற்றி நாற்பத்தி நாலு ஓகே நானூற்றி நாற்பத்தி நாலு இங்கே ஒரு நாள் இருக்கா இந்த நாளில் இந்த ரெண்டு போச்சுன்னா ரெண்டு நானூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஆட் பண்ணுங்கள் இங்கே ஒரு முந்நூறு இருக்குது முந்நூறு அறநூறு தொள்ளாயிரம் ஓகேவா தொள்ளாயிரத்து கூட இதை கூட்டுறோம் எவ்வளோ இது ஆறு நாலு பதிமூணு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அது கூட நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒய் இங்கே ஒரு ஒய் இருக்குது ப்ளஸ் டூ ஒய் ஓகே இப்போ இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதுன்னு இருக்கும் ஜீரோ அஞ்சு ஆறு ஒன்று ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது இப்போ இந்த வேல்யூ வந்து இங்கே போச்சுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாற கழிக்கணும் ஈக்குவல் டூ ஒய் அப்போ இங்கே போடுங்க ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு பத்தில் ஆறு போச்சுன்னா நாலு நாலில் நாலு போச்சுன்னா ஜீரோ பதினாறில் பதிமூணு போச்சுன்னா மூணு முந்நூற்றி நாலு ஸோ முந்நூற்றி நாலு இரநூத்தி சாரி முந்நூற்றி நாலு டூ ஒய்ன்னு இருக்குது அப்போ ரெண்டுங்க வச்சுட்டு இந்த ஒய் அங்கே வந்தால் ரெண்டாவது அடி கொடுத்தா பதினஞ்சு ரெண்டு ஸோ ஆன்சர் ஒய்யோட மதிப்பு வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஓகேவா இந்த ஒய்யோட மதிப்பு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அவங்க கொடுத்துருக்கூடிய ரெண்டு மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கும்போது இது ஒய்யு ஒய்யும் ஒய் ப்ளஸ் ஃபோர் தானே கண்டுபிடிக்கணும் ஒய் அப்படிங்கிறது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒய் பிளஸ் ஃபோருங்கிறது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிளஸ் நாலு நூற்றி ஐம்பத்தி ஆறு ரெண்டு மாணவர்களோட உயரம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்த கணக்கு ஒரு கிரிக்கெட் அணி பத்து போட்டிகளில் பெற்ற ஓட்டங்களின் சராசரி இரநூத்தி எழுபத்தி ஆறு எனில் அந்த ஓட்டங்களை கொடுத்துட்டு இதில் எக்ஸோட நான்காவது போட்டி இந்த நான்காவது போட்டியோட எக்ஸோட மதிப்பு வந்து என்னென்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பத்து போட்டி நடக்கு அதோட சராசரிங்கிறது இரநூத்தி எழுவத்தி ஆறு இந்த ஓட்டங்களெல்லாம் கூட்டணும் அவ்வளோதான் கூட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஓகே ஃபுல் நம்பராக எடுத்துக்கோங்க இரநூத்தி முப்பதும் நானூறு எவ்வளோ வரும் சரி ஃபஸ்ட்டு நானூறுலாம் கூட்டுவோம் ரெண்டு நானூறு இருக்கா நானூறு நானூறும் எண்ணூறு அதில் ஒரு பத்து மிச்சம் இருக்குது எண்ணூறு அதுக்கப்புறம் முந்நூறு கூட்டணும் முந்நூறு முந்நூறும் அறநூறு ஸோ இங்கே எண்ணூறு முந்நூறு முந்நூறு கூட்டினா அறநூறு அறநூறில் எவ்வளோ மிச்சம் இருக்குது ஐம்பதும் பதினஞ்சும் அறுபத்தஞ்சி அறுபத்தி ஆறு மிச்சம் இருக்குது ஓகே அடுத்த நூறு அடி போட்டுக்கலாம் அடுத்த இரநூறு ரேஞ்சில் இரநூறு நானூறு அறநூறு எங்கே ஒரு அறநூறு இல்லை மீதி எவ்வளோ இருக்குது முப்பத்தி அஞ்சு அறுபதும் எண்பதும் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு முப்பத்தஞ்சும் ஒம்பது ஏழு ஒன்று நூற்றி எழுபத்தி ஒம்பதுங்கிறது மிச்சம் இருக்குது ஓகே அவ்வளோதானே அடுத்தது நூற்றி அறுபத்தஞ்சியில் நூறு சேர்த்துக்கோங்க அறுபத்தஞ்சி இங்கே போட்டுக்கோங்க இல்லை கூட்டினா எவ்வளோ வருது ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு இப்போ இந்த வேலையெல்லாம் கூப்பிட்டுங்க பத்தையும் அறுபத்தி ஆறையும் கீழே கொண்டு வா ஓகே இது வந்து எத்தனை ஒம்பது ஆறும் பதினஞ்சு பதினஞ்சு அஞ்சு இருபதுக்கு ஜீரோ மிச்சம் ரெண்டு ஒம்பது பதினஞ்சு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ரெண்டு மூணு முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது மொத்த ஓட்டங்கள் அந்த எக்ஸோட சேர்த்து ஓகேவா ரெண்டாயிரத்தி X இருபது ப்ளஸ்ஸு எக்ஸு இந்த ரெண்டி மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் ரெண்டாயிரத்தி இந்த மைனஸ் ரெண்டாயிரத்தி இது எக்ஸ் மட்டும் இருக்கும் இப்போ இந்த ரெண்டி மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது இரநூத்தி நாற்பது இப்போ எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது என்னது இரநூத்தி நாற்பது ஓகேவா ஆளுதான் அடுத்த கணக்கு பின்வரும் தரவுகளின் சராசரியை காண்க இது பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க இது எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபுல் நம்பர்லாம் எழுதிக்கோங்க ஃபுல் நம்பராக கொடுங்க அஞ்சு நாலு ஒம்பது பதிமூணு பதினேழு 22 26 இருபத்தாறு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தொம்பது ஐம்பத்து நாலு ஐம்பத்தொம்பது அறுபத்தி நாலு இப்போ பாயிண்ட் உள்ளது தான் கூட்டுங்க பாயிண்ட் உள்ளது பாயிண்ட் வச்சு கூட்டாதீங்க மொத்தமாக கூட்டிகிட்டு கடைசியில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம் ஒன்று ஒம்பது பன்னெண்டு பதினேழு பதினெட்டு இருபத்தஞ்சி முப்பது முப்பத்திரெண்டு முப்பத்தாறு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு அறுபது அறுபதுனா ஒரு பாயிண்ட்டு தானே எல்லாம் வருது அப்போ இந்த பாயிண்ட்டு தள்ளி வச்சா ஆறு ஆறுனா எழுபது இதில் எத்தனை வேல்யூ இருக்குது எழுபதுங்கிறது இதோட டோட்டல் எண்ணி வேல்யூ இதில் எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு எழுபது பதினாலெல்லாம் அடிச்சா எத்தனை வரும் ஒரு பதினாலு பதினாலு அஞ்சு பதினாலு எழுபது ஸோ இந்த தரவுகளோட ஆவரேஜ் அப்படிங்கிறது ஐந்து அடுத்த பத்து மதிப்பெண்களின் கூட்டு சராசரி இருபத்தி ரெண்டு சராசரி நாள் கூட்டு சராசரி ஒன்று தான் இருபத்தி ரெண்டுனா மேலும் ஒரு மதிப்பு நாற்பத்தி நாலு அந்த மதிப்பெண்களுடன் சேர்த்தால் புதிய சரசரின இந்த மாதிரி கணக்குகள்லாம் ரிப்பீட்டடாக கேட்பாங்க பத்து மதிப்பெண்கள் இருக்குப்பா அதோடைய ஆவரேஜ் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு அப்போ அதோடய டோட்டல் தொகை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் டோட்டல் தொகையை கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுறோம் இரநூத்தி இருபது இந்த இரநூத்தி இருபது கூட என்ன பண்ணுறோம்னா இந்த நாற்பத்தி நாலு வந்து கூட்டுறோம் ஓகேவா இந்த நாற்பத்தி நாலு கூட்டுறோம் நாற்பத்தி நாலு கூட்டினா எவ்வளோ வரும் இரநூத்தி அறுபத்தி நாலு ஒரு நம்பரை நம்ம கூட்டிடும் அப்போ ஒரு நம்பரை கூட்டும் போது பதினோரு நம்பர் இருக்குது அப்போ பதினோரு நம்பரோட கூட்டுத்தொகை இவ்வளவு அப்போ சராசரி எவ்வளவு இதான் வந்து கணக்கு கான்செப்ட் பிரிஞ்சிட்டா பத்து நம்பருக்கு சராசரி இவ்வளவு கூட்டுத்தொகை வந்து இரநூத்தி இருபது அது கூட நாற்பத்தி நாலு நம்ம கூட்டுறோம் அப்போ பதினோரு நம்பர் ஆகிட்டு பதினோரு நம்பருக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு வருது அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன இந்த இரநூத்தி அறுபத்தி நாலு பதினொன்று நாள் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்க போகுது ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மிச்சம் நாலு நாலு நாளாக நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலுனா நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு வரும் அப்போ எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது என்னது டொண்ட்டி ஃபோர் புதிய சராசரி அப்படிங்கிறது இருபத்தி நான்கு பழைய சராசரி இருபத்தி ரெண்டு புதிய சராசரி வந்து எவ்வளவு இருபத்தி நான்கு வகை வினாக்கள் டேஷ் என்பது முழு தரவின் பிரதிநிதித்துவ மதிப்பு இதெல்லாம் வந்து படிச்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் அலசி ஆராய வேண்டாம் என்னட்டு படித்து வச்சுக்கோங்க ஆன்சர் வந்து சராசரி சராசரி என்பது முழு தரவின் பிரதிநிதித்துவ மதிப்பு அடுத்தது பதினைந்து இரட்டை எண்களின் சராசரி பதினஞ்சு இரட்டை எண்கள் எழுதோமா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது ஓகே பதினஞ்சு வந்திருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஓகே இப்போ இதோடைய என்ன கேட்டிருக்காங்க சராசரி கேட்டிருக்காங்க பதினஞ்சில் சராசரினா நடுவில் எழுது வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இங்கே ஒரு ஏழு போச்சு ஒரு ஏழு போச்சு சோ இதோட சராசரி அப்படிங்கறது எவ்வளவு பதினாறு ஓகேவா இது எப்படின்னு உங்களுக்கு புரியுது இல்ல சராசரி இது ஏன் நம்ம இப்படி நடுவில் உள்ளது எடுக்கிறோம்னா இது அடுத்தடுத்த நம்ப தொடர்ச்சியான நம்பர் எப்பவும் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒன் டூ த்ரீக்கு சொன்னோம்ல ஒன் டூ த்ரீன்னு இருக்குன்னா நடுவில் நம்பர் எடுத்துருவோம் இங்கே தானே இங்க டூ ஃபோர்னு எடுக்கு அப்ப டூ ஃபோர்னு எடுத்தா இதுவும் கண்டினியூஸா எல்லாத்துக்குமான டிஃபரன்ஸ் பாருங்க ரெண்டு ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு இப்படி கண்டினியூஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா ரெண்டையும் பிரிச்சிருங்க பதினஞ்சு நம்பர் இருக்கு இங்கிட்டு ஏழு அங்கிட்டு ஏழு போச்சு நடுவுல என்ன நம்பர் இருக்கோ அதான் இப்போ இது பதினாறு நம்பர் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு முப்பத்தி ரெண்டு இருக்கு ஓகேவா இப்ப இதோட சராசரி அப்படிங்கும்போது இந்த ரெண்டு வரும் சரி இந்த ரெண்டு வராது எத்தனையா பிரிக்க முடியும் அப்போ பதினாறுங்கும் போது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகே இப்ப இதுலயும் நடுவில் தான் வரும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகேவா ஏழு இங்கே வரும் அப்போ இந்த ரெண்டையும் கூட்டிக்கணும் இப்போ ஏழு எல்லாம் பிரிச்சாச்சு பதினாறுக்கு இந்த ரெண்டையும் கூட்டிட்டு ரெண்டால் டிவைட் பண்ணோம் ரெண்டால் டிவைட் பண்ணால் எவ்வளவு முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு டிவைட் பை ரெண்டு இருபத்தி ரெண்டுங்கிறது இதோடைய ஆவரேஜ் வரும் ஓகேவா நடுவில் கண்டினியூஸாக இருந்தால் நடுவில் நம்பரை எடுத்துக்கலாம் அது ஒற்றைப்படையினாலும் சரி இரட்டைப்படைனாலும் சரி அடுத்து பாருங்கள் இரண்டு எண்களின் சராசரி இருபதுன்னா ஒரு எண் இருபத்தி நான்கு எண்ணில் மற்றொரு எண் என்ன இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் லாஜிக்ல யோசிச்சு போட்டால் தான் வரும் போல ரெண்டு நம்பர் இருக்கு அதுல ஒரு நம்பர் இருபத்தி நாலு இன்னொரு நம்பர் என்னன்னு கேக்காங்க ஆனா அதோட சராசரி எவ்வளவு இருபதுன்ட்டாங்க இரண்டு எண்களின் சராசரி ஆ ஓகே இது ஈஸியானதான் இப்போ ரெண்டு நம்பர் இருக்கு ரெண்டு நம்பரின் சராசரி அப்படிங்கிறது இருபதுனா அதோட கூட்டுத்தொகை எவ்வளவு ஓகேவா ரெண்டு நம்பர் இருக்கு டூ எக்ஸ்னு வச்சுக்கோங்க டூ எக்ஸோட சராசரிங்கிறது இருபதுனா நமக்கு இதோடைய மு கூட்டு தொகை வந்து எவ்வளவு நாற்பது அப்போ நாற்பது நாற்பதுல ஒரு வேல்யூ வந்து இருபத்தி நாலுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ இன்னொரு வேல்யூ என்னன்னு கேட்டுருக்காங்க இதிலருந்து கழிச்சா வந்துரும்ல பதினாறு ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதினாறு ஓகேவா இந்த கணக்கை இப்படி யோசிங்க இது வேற இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்லாம் எழுதினீங்கன்னா ஆன்சர் வராது ரெண்டு எண்களையும் சராசரி அப்போ அதை எப்படி எழுதுவோம் டூ எக்ஸ்ன்னு எழுதுவோம் அது வந்து டுவெண்ட்டி அப்போ இந்த ரெண்டோட கூட்டுத்தொகைங்கிறது நாற்பது ஒரு எண் வந்து அதில் இருபத்தி நாலுனா இன்னொரு ரெண்டுன்னு இது கழிச்சா பதினாறு அவ்வளோதான் அடுத்தது தரவுகள் பன்னெண்டு எக்ஸ் இருபத்தெட்டின் சராசரி பதினெட்டுனா எக்ஸோட மதிப்பு இவை இந்த மூணையும் கூட்டுனா என்ன வருது முப்பது எக்ஸு வந்து பதினெட்டு அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வரும் ஒரு நிமிஷம் இது தேர்ட்டி பிளஸ் எக்ஸ்னு வருமா தேர்ட்டி பிளஸ் எக்ஸிகள்ட்டு பதினெட்டு பதினெட்டுங்கிறத போடக்கூடாது ஒரு நிமிஷம் இப்போ மூணு நம்பரோட தரவுகளோட சராசரி பதினெட்டு அப்போ மூணு பதினெட்டு எவ்வளவு ஐம்பத்தி நாலு இந்த மூணையும் கூட்டுங்க முப்பது பிளஸ் எக்ஸ் அப்போ முப்பது பிளஸ் எக்ஸ் ஐம்பத்தி நாலு அப்போ இந்த முப்பது இங்கே கொண்டு போனீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு மைனஸ் முப்பது இருபத்தி நாலு அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு முப்பதா இது இது எத்தனை நாற்பது வருதோ முப்பது நாற்பது நாற்பது பதினாலு எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு பதினாலு ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் சி பதினான்கு ஓகே அடுத்த கணக்கு ஓகே இதோட வந்து நம்ம ஆவரேஜுக்கான எல்லா சம்சம் வந்து பார்த்துட்டோம் அடுத்து வந்து முகடுக்கான பயிற்சி கணக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அதை வந்து அடுத்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்